உச்சநீதிமன்றம் பிறப்பித்த ஜாமீன் நிபந்தனையின்படி சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி செந்தில் பாலாஜி கையெழுத்திட்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கடந்த 2023 ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். அவரின் ஜாமீன் மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். நீதிமன்றத்தில் விசாரணை முடிவடைந்து நேற்று செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இதனையடுத்து புழல் சிறையில் இருந்து நேற்று செந்தில் பாலாஜி வெளியே வந்தார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த ஜாமீன் நிபந்தனையின்படி சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜராகி செந்தில் பாலாஜி கையெழுத்திட்டாா்.